இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல. உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம். அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும். உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மே மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில் சூரியன், குரு, வகரமியில் புதன், ராகு, ரிஷப ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் செவ்வாய், துளாராசியில் கேது, கும்பராசியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார். 15ஆம் தேதி சூரிய பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். கலைக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை ராசிநாதராக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு 2009 மே மாதம், அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 14 வருடங்கள் ராமர் வனவாசம் மாதிரி கடுமையான போராட்டம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் அதில் சில சிக்கல்கள், குழப்பங்கள், தோல்விகள், அவமானம். 7.5 சனி முடிஞ்சது, அடுத்தது ராகுவினுடைய ஒரு சஞ்சாரம், கேதுவினுடைய ஒரு சஞ்சாரம், இது எல்லாம் அந்த 14 வருஷத்தில் முடிஞ்சிருச்சு. மனசு உள்ள வலினா வலி, அப்படி ஒரு வலி. நல்ல பீரியடு பிறந்து 15 நாள் ஆச்சு. இனிமே துளாராசிக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் இனிமே வரும். தேக்க நிலை அனைத்தும் விலகும், முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட இருக்கும். நார்மலாக நடக்கக்கூடிய காரியங்கள் கூட துளாராசிகாரர்களுக்கு நடக்காமல் இருந்தது. இனிமே அது எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கின உடனேயே பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ரொம்ப சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் ஒரு அருமையான கிரக கூட்டணி, 4-5 குறையவரான யோகாதிபதி சனி, 5ல் ஆட்சி. எப்படி ஒரு அற்புதமான அமைப்பு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். அதுவும் முக்கியமாக லவ் பண்ணுறவங்க, சாதி மறுப்பு திருமணங்கள், அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உறுதியாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்கு வந்தாச்சு, நிச்சயமான முறையில் கிடைக்கப்பெறுவீர்கள். வீடு, மண், மனை சம்பந்தமான யோகங்கள் சிறப்பாக இருக்கும். 2-7 குடையவரான செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குற, 13ஆம் தேதி அவர் மாறினாலும் 7ஆம் பறவையாக பார்க்குறார்.
நிச்சயமாக கிடைக்கும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் பக்கம் உள்ள நியாயம் தீர்ப்பாகும். ராசிநாதன் 9 இடத்துக்கு வரார். 5 சனி 5 ஆட்சி, 9 புதன் 7 இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். திரிகோணாதிபதிகளுடைய ஒரு சஞ்சாரம், முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஆகியவற்றை நீங்கள் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கூட விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் வரலாம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வரலாம். அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு கடுமையாக உழைக்க வேண்டியதற்கும் ஆனாலும் வெற்றி என்பது கிடைக்கும். ஒரு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக உங்களால் வேலை செய்ய முடியும். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். கலைத்துறையினருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அரசியல் துறையினருக்கு மனதில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலை நீங்க பெறுவீர்கள். மாணாக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய எழுச்சி காணப்படும். முக்கியமாக அந்த டெக்னிக்கல் சம்பந்தமான படிப்பு படிக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை சம்பந்தமான மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்படிப்பு அற்புதமான முறையில் அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். சுபகாரிய தடைகள் விலகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த முரண்பாடுகள் கூட விலகப் பெறுவீர்கள். மனதிற்குள் புதிய உத்வேகம் உற்சாகம் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய பயம்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். சந்திராஷ்டம தினங்கள் 21-22 அதிர்ஷ்டமான தினங்கள் 6-7, அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.